Nasidi mayam kwaidigi hauna sana riba chagem pombagi mathel miyamgi mamangda mukthamjari asi saktak poina ngasi su aduma topalwanda ngangjarage lame wanakam idawanda kadugu kire nala waspani wachechi idawanda neer mimosa தோட்டன் சுருங்கின்னு கூட பேர் வைக்கிறது இதை வந்து வெண்டையன் இல்லை எல்லாமே வாஷ் பண்ண வச்சிச்சு அரிசி வாஷ் பண்ண வச்சிச்சு இதை க்ரீன் பீஸும் அரிசி பீன்ஸும் வைக்கணும் ராஸ்மா கொஞ்சம் வைக்கலாம் இதை வந்து உரந்த புளித்த சோயாபீன் இருக்கிறது இதை வந்து மீன் ஏதாவது மீன் வீட்டில் இருந்தால் அந்த மீன் வந்து போடலாம் இதை வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் இதை வந்து மஞ்சள் பவுடர் உப்பு இப்போ பாருங்கள் இதை வந்து வெந்தயம் இல்லை வந்து நல்லா கட் பண்ண வச்சிச்சு இதை கதுகு கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன மெலிசர் கட் பண்ண வைக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் வச்சிச்சு இதை வந்து தோட்டன் சுருங்கி நீர் மெமோசான பே கொடுக்குறது அதை கூட கட் பண்ணி வச்சிச்சு பாருங்கள் அந்த சின்ன சின்ன கட் பண்ணி வைக்கணும் இப்போது பாத்திரத்தில் தண்ணி வச்சு ரெடியில் வைக்கலாம் இப்போது மொத்தமாக என்னென்ன தேவைப்படுறத பார்க்கலாம் இதை வந்து கதுகு கீரை கட் பண்ணது இதை வந்து வெந்தயம் இலை கட் பண்ண வைக்கிறது ராஸ்மா அப்புறம் இதை வந்து உளுந்தா புளித்தா சோயாபீன் அதை கொஞ்சம் ஃபீஸ் இருக்குது அதை க்ரீன் பீஸும் அரிசி பீன்ஸு அப்போது சில்லி பவுடர் அப்போது தர்மரிக் பவுடர் கொஞ்சம் உப்பு அப்புறம் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது இதை வந்து தோட்டம் சுரங்கி தண்ணியில் இருக்கிறது இதை வந்து எண்ணெய் இதை எல்லாமே சகேம் போம்பில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது பாருங்கள் பாத்திரத்தில் தண்ணி வச்சிச்சு இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் நாங்கள் வாஷ் பண்ணது அரிசி வந்து இங்கே போடலாம் அந்த ரைஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி வைக்கணும் இதை பாயில் பண்ணக்கப்புறம் அந்த ராஸ்மா வந்து நம்ம இங்கே போடலாம் அப்புறம் க்ரீன் பீஸும் அரிசி பீன்ஸும் இங்கே போடலாம் இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி வைக்கணும் இப்போ வந்து ஃபீஸ் வீட்டில் என்ன ஃபீஸ் இருக்குங்களோ அதே ஃபீஸ் போடலாம் இப்போதைக்கு வந்து இதை ட்ரை ஸ்னேக் ஹெட் ஃபீஸ் போட்டுச்சு இதை டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் இதை ரைஸ் வந்து சாஃப்டில் இருக்குது பாருங்கள் அந்த வரைக்கும் நாங்கள் பாயில் பண்ணணும் இப்போது நாங்கள் அந்த தோட்டன் சுரங்கி கட் பண்ணுறத வந்து இப்போது வைக்கலாம் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க தோட்டன் சுரங்கி வந்து தண்ணியில் இருக்கிற மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதை பாருங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிச்சு அதுக்கு மேலே கதுகே கீரை நாங்கள் கட் பண்ண வச்சதை வந்து இப்போது உள்ளே வைக்கணும் இப்போ வச்சிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்போது உளுந்த புளித்த சோயாபீன்ஸ் வந்து போடலாம் அதுக்கு மேலே நாங்கள் சில்லி பவுடர் கொஞ்சம் போடலாம் அப்புறம் மஞ்சள் பவுடர் உப்பு நாங்கள் எத்தனை தேவைப்படுறதோ அந்த உப்பு இங்கே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி வைக்கணும் இதை வந்து வெஜிடபிள்ஸ் நாங்கள் எல்லாம் வைக்கிறது வந்து சாஃப்ட் வரைக்கும் நாங்கள் பாயில் பண்ணி வைக்கணும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் கடைசியில் நாங்கள் வந்து வெந்தயம் இலை கட் பண்ணுறத வந்து இப்போது போடலாம் இதை குழம்புக்கு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து கடைசியில் போடணும் இப்போ பாருங்கள் இல் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த திக்னஸில் இருக்க பாருங்கள் அந்த திக்னஸ் வரைக்கும் நீங்கள் பாயில் பண்ணி குக் பண்ணணும் இப்போ பாருங்கள் சகேம் போம்ப ரெடியில் இருக்குது ஹோட்டல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துச்சுன்னா
பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றிங்க.